ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சட் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அப்ளோட் வரைக்கும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ஸ் வந்து மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வரக்கூடிய நாட்களே நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே கவுன்சிலிங்ல வந்து ஒரு சில தவறுகள் வந்து நிறையா பண்ணுவோம் முதல் முதல் தவறு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு லெவன்த்து போது இருந்தோ இல்லை டுவெல்த்து போது இருந்தோ நம்ம வந்து பேராமெடிக்கல் தான் நம்ம போகணும் கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசைகளை வந்து மாற்றிருப்போம் திடீர்னு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு வந்து அக்ரி கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உடனே அக்ரியில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா பேராமெடிக்கலுக்கு எதுக்கடா வெயிட் பண்ணணும் அக்ரி காலேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரியில் ஏதாவது ஒரு குரூப் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க இதுதான் ஃபஸ்ட்டு செய்கிற தப்பு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் நிறையா பேர் பண்ணுற முதல் முதல் தப்பு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க பொறுமையாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா காத்திருக்க மாட்டாங்க இதுதான் முதல் முதல் தப்பு அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபீல்லிங் கொடுக்கும்போது சரியா சாய்ஸ் ஃபீல்லிங்கில் தான் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குடா நம்ம பேராமெடிக்கல் நம்ம வெயிட் பண்ணோம் பேசாமல் நமக்கு நல்ல காலேஜே கிடைக்கல அதுவும் கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கல பேசாமல் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் இன்ஜினியரிங் போயிருந்துக்கலாம் அக்ரி போயிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது புலம்புறது அதுக்கப்புறம் இந்த ஒன் இயரே வேஸ்ட் ஆகி அடுத்த வருஷம் திரும்ப அக்ரி கவுன்சிலிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ திரும்ப அட்டென்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா தவறுகள் செய்கிறாங்க அந்த சாய் ஸ்வீலிங்கில் என்ன தவறுகள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பி ஃபார்ம் வேணும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம் சரியா அப்போ பி ஃபார்மும் பிபிடியும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுனா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்கள் கொடுக்கணும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா இப்போ பி ஃபார்ம் பிபிடி மட்டும்தான் உங்களோட எய்மாக இருக்கும் போது இதை ரெண்டு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுப்பீங்க இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு சரியா அப்படி நீங்கள் பண்ணாமல் ஆப்ஷனலாக இன்னொரு நாலு கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பிபிடியோ இல்லை பிஃபார்ம் ரிலேட்டடாக இன்னொரு நாலு கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதாவது அதே உங்களுக்கு எய்மாக இருந்தால் ஓகே தான் சரியா இருந்தாலும் இன்னொரு நாலு கோர்ஸ் உங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதையில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும் இதை தான் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபீல்டிங்கில் கொடுத்து விட்டுடுறாங்க இதனால தான் நிறைய பேர்த்துக்கு என்னாகமாட்டீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் அசைன் ஆகாமல் நாட் அலாட்டன் வர்றது கூட வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது சரியா அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபீல்டிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து தவறுகள் செய்யாதீங்க அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நிறையாவே நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலேஜ் கிடச்சிடும் கிடச்ச பின்னாடி பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் சொல்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க ஏய் பிபிடி படித்து வேஸ்ட்டா பி ஃபார்ம் படித்து வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அப்படியே நம்ம ஆளுங்க என்ன என்ன பண்ணிடுறது ஃபீல் பண்ணிவிட்டு என்ன ஐயோ என்ன இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே படித்தவங்களே சொல்கிறாங்களே இதை நம்ம படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே அதில் போய் ஜாயின் பண்ணால் விட்டுட்டு இந்த அக்காடமிக் இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் விட்டுருவோம் செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க படித்த காலத்தில் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது இல்லை அவங்க படித்த காலேஜ் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது நீங்கள் போய் படிக்க போகிற காலேஜ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் போய் படித்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் இப்போ ரிலேட்டிவ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு இதான் எய்மு எனக்கு இதான் ஆசை நான் இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அதில் என்ன பண்ணணும் செய்து இறங்கிடணும் சரியா அதனால் இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி தவறுகள்னால நிறைய பசங்கள் வந்து ஒன் இயர் ஒன் 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 இயர் அகாடமிக் இயரே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வேஸ்ட் ஆகிருக்கு அதனால் இந்த மாதிரி முக்கியமான தவறுகள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேராமெடிக்கலில் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தும் நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்